ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். நம்ம எல்லாருமே ட்ரெயின்ல டிராவல் பண்ணியிருப்போம். அதுல டிராவல் பண்றது எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்ச விஷயமா இருக்கும். ஆனா அந்த ட்ரெயின் டிராவலே உங்களுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ரொம்பவுமே ஆபத்தான ட்ரெயின் ரூட்ஸா இருந்தா எப்படி இருக்கும்? இந்த வீடியோல அந்த மாதிரி உலகத்திலேயே ரொம்பவுமே ஆபத்தான 10 ட்ரெயின் ரூட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். டெவில்ஸ் நோஸ் ட்ரெயின். ஈக்குவடார்ல ஆண்டிஸ் மலைப்பகுதிகளில் தான் இந்த ட்ரெயின் ரூட் இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 9,000 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கிற ரொம்பவுமே ஆபத்தான ஒரு ட்ரெயின் ரூட் தான் இந்த டெவில்ஸ் நோஸ். இந்த ட்ரெயின் ரூட் இருக்கிற மலைப்பகுதி பார்க்கறதுக்கு டெவிலோட நோஸ் மாதிரி இருக்கிறதுனால தான் இதற்கு டெவில்ஸ் நோஸ் ட்ரெயின்ங்கிற பேரே வந்துச்சு. இந்த ட்ரெயின் போற ரூட்ல ஒரு சைடுல மிகப்பெரிய மலைகளும் இன்னொரு சைடுல மிக ஆழமான பள்ளத்தாக்குகளும் இருக்கும். அதிக அளவிலான மிகவும் ஆபத்தான கொண்டை ஊசி வளைவுகளோட மிகவும் செங்குத்தான மலைப்பாதைகள்ல இந்த ட்ரெயின் போறதுனால ட்ரெயின்ல வெறும் 5 சிறிய கம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். ரொம்பவுமே அனுபவமா இந்த டிரைவர்ஸால மட்டும் தான் இந்த ட்ரெயின் ரூட்ல டிராவல் பண்ண முடியும். 1899ல ஸ்டார்ட் பண்ணி 1908ல இந்த ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிருக்காங்க. இந்த ரயில்வே ட்ராக் அமைக்கும் போது நிறைய பேர் உயிரிழந்ததா சொல்லப்படுது. இந்த ட்ரெயின் ரூட்ல டிராவல் பண்றது மிகவும் சவாலான அதே சமயத்தில் ஆபத்தாகவும் இருக்கிறதுனால தான் உலகத்தில் இருக்கிற ஆபத்தான ட்ரெயின் ரூட்ல இது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. ND&W Railways USA. அமெரிக்கால இண்டியானா மாகாணத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த ரயில்வே ட்ராக் உலகத்திலேயே ரொம்பவுமே மோசமான ரயில்வே ட்ராக்கா கருதப்படுது. ND&W ரயில்வேஸ்னா நெப்போலியன் டிஃபென்ஸ் வெஸ்டர்ன் ரயில்வேஸ்னு அர்த்தம். இந்த ரயில்வே ட்ராக்கோட மொத்த நீளம் 98 கிலோமீட்டர். அதுல பாதிக்கும் மேல இந்த ரயில்வே ட்ராக் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த ரயில்வே ட்ராக் அமைஞ்சிருக்கிற இடம் சதுப்பு நிலங்கிறதுனால இது அடிக்கடி சேதமாகறதா சொல்றாங்க. 1970கள் இருந்து இந்த ரயில்வே ட்ராக் இப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாம. மோசமான ரயில்வே ட்ராக்கால எப்ப வேணா ட்ரெயின் தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கலாம். ஆனா பெரும்பாலும் கூட்ஸ் வண்டிகள் தான் இந்த ட்ரெயின் ரூட்டை பயன்படுத்துறாங்க. அதுவும் ரொம்பவுமே மெதுவா தான் இந்த ரயில்வே ட்ராக்ல டிராவல் பண்ண முடியும். எந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயினும் இந்த ரூட்ல டிராவல் பண்றது இல்ல. ஒருவேளை பேசஞ்சர் ட்ரெயின் இந்த ரூட்ல டிராவல் பண்ணா பேசஞ்சர்ஸோட நிலைமை ரொம்பவுமே மோசமாயிரும். ஆசோ மினாமி ஜப்பான். மவுண்ட் ஏசோல தான் இந்த ரயில்வே ட்ராக் இருக்குது. டாட்டினோ ஸ்டேஷனையும் டாக்கமோரி ஸ்டேஷனையும் இணைக்கிற இந்த ரயில்வே ட்ராக்கை ரொம்பவுமே ஆபத்தா மாத்தக்கூடியது அந்த ட்ரெயின் டிராவல் பண்ற ரூட்ல இருக்கிற மவுண்ட் ஏசோ தான். இது ஜப்பான்லயே ரொம்பவுமே ஆக்டிவா இருக்கிற ஒரு வால்கனோ. இந்த வால்கனோ எப்ப வேணா எரப்ட் ஆகலாம். அதனால இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றது ரொம்பவுமே ஆபத்தா கருதப்படுது. இருந்தாலும் இந்த ட்ரெயின் ரூட்ல அதிகப்படியான டூரிஸ்ட் டிராவல் பண்றாங்க. அதற்கு காரணம் இதுல டிராவல் பண்ணும்போது ரொம்பவுமே நேச்சுரலான அழகான மலைகளையும் பார்க்கலாம், ரொம்பவுமே ஆபத்தான லாவா நீரூற்றுகளையும் பார்க்கலாம். அந்த மவுண்ட் ஆசோ வெடிச்சதுன்னா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் இந்த ட்ரெயின் ரூட்டும் ஒரு ஆபத்தான ட்ரெயின் ரூட்டா கருதப்படுது. டெத் ரயில்வே. மியான்மர்ல இருக்கிற ரொம்பவுமே ஆபத்தான ரயில்வே ட்ராக் தான் இந்த டெத் ரயில்வே. இந்த ட்ரெயின் ரூட்டோட மொத்த நீளம் 417 கிலோமீட்டர். இந்த ரயில்வே ட்ராக்கை 1943ல இரண்டாம் உலக போர் டைம்ல ஜப்பான் அரசு கட்ட தொடங்கினாங்க. இந்த ரயில்வே ட்ராக்கு ஏன் டெத் ரயில்வேஸ்னு பேர் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரயில்வே ட்ராக்கை கட்டுறதுக்காக அங்கிருக்கிற 2,00,000 ஏழை மக்களையும் 60,000 கைதிகளையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுல 90,000 மக்களும் 12,000 கைதிகளும் உயிரிழந்திருக்கிறாங்க. அதனால தான் இந்த ரூட்டுக்கு டெத் ரயில்வேஸ்ங்கிற பேரே வந்துச்சு. இந்த ரயில்வே ட்ராக்கை 1947 பிப்ரவரி மாசம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மீண்டும் 10 வருஷம் கழிச்சு 1958ல இந்த ரயில்வே ட்ராக்கை மறுபடியும் ஓபன் பண்ணாங்க. இப்ப இந்த ரயில்வே ட்ராக் ஒரு மிகப்பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்குது. ஒரு பக்கம் பெரிய மலைகளும் இன்னொரு பக்கம் மிக ஆழமான குவாய் ரிவரும் இருக்கிறது அதிகப்படியான டூரிஸ்ட் இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. மிகப்பெரிய அட்வென்ச்சரான டிராவலா இருந்தாலும் அதே சமயத்துல ஆபத்தான ரூட்டாவும் தான் இந்த டெத் ரயில்வேஸ் இருக்குது. ஒயிட் பாஸ் அண்ட் யுகான் ரூட் USA. அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்திலிருந்து கனடா வரை செல்லும் இந்த ரயில் பாதையில் இருக்கிற பெரும்பாலான பாலங்களுக்கு தூண் போன்ற அமைப்புகள் கிடையாது. 1898ஆம் ஆண்டு கோல்டு மைனிங்காக இந்த ரயில் பாதை அமைக்கப்பட்டது. செங்குத்தான மலை மேல இருக்கிற பாறைகளுக்கும் ஆழமான பள்ளத்தாக்குகளுக்கு இடையில இந்த ரயில் பாதை அமைக்கப்பட்டிருக்குது. இந்த ரயில் பாதையோட மொத்த நீளம் 150 கிலோமீட்டர். 1982ஆம் ஆண்டு இந்த ரயில் பாதை ரொம்பவுமே ஆபத்தான ரயில் பாதைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணாங்க. அதன் பிறகு சில மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இந்த ரயில் பாதையை ரீஓபன் பண்ணாங்க. அதிகப்படியான டர்னிங் கொண்ட பல வளைவுகள் இந்த ட்ரெயின் ரூட்ல இருக்குது. சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் ட்ரெயின் கவுந்துரும் அந்த அளவுக்கு அந்த வளைவுகள் ரொம்பவுமே ஷார்ப்பா இருக்கும். இதோட பாலங்கள் பாத்தீங்கன்னா மிக உயரத்துல தூண்களோட சப்போர்ட் இல்லாம வெறும் கம்பிகளால மட்டுமே கட்டப்பட்ட கேண்டிலிவர் பாலங்களை கொண்டது. இந்த இரண்டு விஷயங்களும் இந்த ரயில்வே ட்ராக்கை ரொம்பவுமே ஆபத்தா மாத்துது. அது மட்டும் இல்ல, பனிக்காலங்கள்ல ரயில்வே ட்ராக்கே தெரியாத அளவுக்கு இங்க பனி இருக்கும். அப்ப இந்த ரயில்வே ட்ராக்ல டிராவல் பண்றது அட்வென்ச்சர்ஸ் ஆகும், அதே சமயத்துல மரண பயத்தையும் ஏற்படுத்தும். Train Alas Nubes. Train Alas Nubes na Train to the Cloud nartham. Adavadhu மேகங்களுக்கு செல்லும் ட்ரெயின் அர்த்தம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 14000 அடி உயரத்துல இந்த ரயில்வே ட்ராக் இருக்கிறதுனால தான் இந்த ட்ரெயினுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. இந்த ட்ரெயின் அர்ஜென்டினா மற்றும் சிலியை கனெக்ட் பண்ற ஆண்டஸ் மலைத்தொடர்கள்ல அமைஞ்சிருக்குது. இந்த ட்ரெயின் ரூட்டை ரொம்பவே ஆபத்தா மாத்துறதுக்கு முக்கியமான காரணம் அந்த ட்ரெயின் ரூட்ல இருக்கிற மிக உயரமான பாலங்கள் தான். மொத்தம் 13 பாலங்களும் 21 டனல்ஸும் இருக்குது. ஒவ்வொரு பாலமும் அதிக உயரத்துல கட்டப்பட்டிருக்குது. அது அந்த ட்ரெயினோட ஸ்டெபிலிட்டிக்கு மிகப்பெரிய த்ரெட்டா இருக்குது. அது மட்டும் இல்ல இந்த மலைப்பகுதி ஏற்படுற மண் சரிவு மற்றும் பனிச்சரிவு இந்த ரூட்டை இன்னும் மோசமானதாக்குது. அதனால தான் இந்த ட்ரெயின் ரூட் ரொம்பவுமே ஆபத்தான ட்ரெயின் ரூட்டா இருக்குது. மேக்லாங் ரயில்வேஸ் தாய்லாந்து. ஒரு வித்தியாசமான ட்ரெயின் ரூட் தான் இந்த மேக்லாங் ரயில்வேஸ். பாக்குறதுக்கு ஏதோ ரயில்வே ட்ராக்கு பக்கத்துல கடை போட்டிருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு இடையில தான் இந்த ரயில்வேவே அமைச்சிருக்கிறாங்க அந்த கவர்மெண்ட். அங்க இருக்கிற மிகப்பெரிய சீ ஃபுட் மார்க்கெட்டான மேக்லாங் மார்க்கெட்டுக்கு இடையில தான் இந்த ரயில்வே ட்ராக் அமைச்சிருக்கிறாங்க. பல வருடங்களா இயங்கிட்டு இருக்கிற அந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு இடையில சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த ரயில்வே ட்ராக்கை அங்க அமைச்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 8க்கும் அதிகமான ட்ரெயின்ஸ் இந்த வழியா வந்து போகுது. அந்த ட்ரெயின்கள் வரும்போது அந்த மார்க்கெட்ல இருக்கிற அந்த வியாபாரி தங்களோட கூடைகளை ரிமூவ் பண்ணி அந்த ட்ரெயினுக்காக வழிவர்றாங்க. அதனால அந்த மார்க்கெட்டை அம்பர்லா புல் டவுன் மார்க்கெட்னு அழைக்கிறாங்க. இந்த ட்ரெயினால ஆபத்துகள் எதுவும் இல்லைனாலும் இந்த ட்ரெயின்ல இருந்து தவறி விழுந்த சில இறப்புகள் பதிவாயிருக்குது. பிலாட்டஸ் ரயில்வே சுவிட்சர்லாந்து. பிலாட்டஸ் ரயில்வே தான் உலகத்திலேயே ரொம்பவுமே செங்குத்தான கேட்வீல் ரயில்வேஸ். கேட்வீல்னா பல் சக்கர அமைப்பு கொண்ட ஒரு ரயில்வேன்னு அர்த்தம். சாதாரண ரயில்வே ட்ராக் மாதிரி இல்லாம இந்த ரயில்வேவை பல் சக்கரம் மூலம் இயக்குறாங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6000 அடி உயரம் வரைக்கும் இந்த ரயில்வே ட்ராக் அமைஞ்சிருக்குது. ரொம்பவுமே ஆபத்தான வளைவுகளையும் டனல்களையும் கொண்ட ஒரு ரயில்வே ட்ராக் தான் இது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இது கவர்மெண்டால போடப்பட்ட ஒரு ட்ராக் கிடையாது. அங்க இருக்கிற ஒரு பிரைவேட் பர்சனால போடப்பட்ட ஒரு ட்ராக். இப்ப வரைக்கும் கவர்மெண்டோட உதவி இல்லாம பிரைவேட்டா தான் இந்த ட்ராக் இயங்கிட்டு வருது. 1889 ஆண்டு தான் முதல்ல இந்த ட்ராக்கை போட்டாங்க. அந்த டைம்ல ஸ்டீம் இன்ஜினை தான் பயன்படுத்தினாங்க. ஆனா 1937 இது எலக்ட்ரிஃபைட் இன்ஜினா மாத்தினாங்க. உலகத்திலேயே ரொம்பவுமே செங்குத்தான ட்ராக்கா இருக்கிறதுனால இதுல டிராவல் பண்றது ரொம்பவுமே அட்வென்ச்சரஸா இருக்கும். பங்களாதேஷ் ரயில்வேஸ். ஒரு ஆச்சரியமான சர்வே முடிவு என்னன்னா உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான ரயில்வே ட்ராக்ஸ் ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான் இருக்குன்னு சொல்லப்படுது. அதுலயும் முக்கியமான ரொம்பவுமே ஆபத்தான ரயில்வேஸ் தான் பங்களாதேஷ் ரயில்வேஸ். அதற்கு காரணம் அங்க இருக்கிற மக்கள் ஃபுட்போர்ட் அடிச்சிட்டும் இன்ஜின் மேல உட்காந்துட்டும் ட்ரெயின் மேல உட்காந்துட்டும் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம இந்த மாதிரி ஆபத்தான முறையில டிராவல் பண்றாங்க. அதுலயும் சில சமயங்கள்ல ட்ரெயின் முழுவதும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழியும். எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம மக்கள் இப்படி டிராவல் பண்ணும்போது அதிகப்படியான உயிரிழப்புகள் ஏற்படுது. இந்த மக்கள் இப்படி டிராவல் பண்றதுனாலேயே அந்த ரயில் பாதைகள் மிகவும் ஆபத்தான ரயில் பாதைகளா மாறுது. பாம்பன் பிரிட்ஜ் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த பாம்பன் பிரிட்ஜ் தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். கடலுக்கு நடுவுல 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த பிரிட்ஜ் அமைச்சிருக்கிறாங்க. இந்தியாவில கட்டப்பட்ட முதல் கடல் வழி ரயில்வே ட்ராக் இதுதான். இந்த பாம்பன் பிரிட்ஜ 1911 கட்ட ஆரம்பிச்சு 1914 கட்டி முடிச்சிருக்கிறாங்க. கடலுக்கு நடுவுல மிகப்பெரிய தூண்களை கட்டி அதற்கு மேல இந்த ரயில்வே ட்ராக் அவங்க போட்டிருக்கிறாங்க. அந்த பாலத்துக்கு இடையில படகுகளும் கப்பல்களும் போயிட்டு வர்றதுக்கு ஏதுவா ஒரு திறந்து மூடக்கூடிய ஒரு பிரிட்ஜ் அமைச்சிருக்காங்க. கடல்ல ஏற்படுற எல்லா ஆபத்துகளும் இந்த பாலத்தையும் தாக்குது. அதனாலேயே இந்த பாலம் ரொம்பவுமே ஆபத்தான பாலமா கருதப்படுது. 1964 ஆண்டு ஏற்பட்ட புயல்ல பாம்பன் டு தனுஷ்கோடி ட்ரெயினை அந்த புயல் கடல்ல தள்ளிருச்சு. அதுல 200 பேர் இறந்துட்டாங்க. அப்பிருந்தே இந்த பாம்பன் பிரிட்ஜ் ரொம்பவுமே ஆபத்தான ரயில்வே ட்ராக்கா இருக்குது. நீங்க பார்த்த இந்த 10 ரயில்வே ட்ராக்லயே ரொம்பவுமே ஆபத்தான ரயில்வே ட்ராக் எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.